பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் வேதத்தில் காணப்படும் அநேக திருஷ்டாந்தங்களை குறித்து தியானிக்க போகிறோம். அதாவது திருஷ்டாந்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதாவது உதாரணம் அல்லது எடுத்துக்காட்டு என்று சொல்லி சாதாரண தமிழில் நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அதாவது திருஷ்டாந்தம் என்பது அது ஒரு உதாரணம் அல்லது எடுத்துக்காட்டு, இன்னும் சொல்லப்போனால் அடையாளம் சின்னம் என்றெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். இப்போது அநேக அடையாளங்களால் கூட ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அநேக திருஷ்டாந்தங்களை நம்ம தியானிப்பது நம்முடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். அதனால் முதலாவது இந்த திருஷ்டாந்தத்தை பற்றி பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் யூதா புத்தகத்தில் 7வது வசனம், சோதோம் குமாரா விபச்சாரம் பண்ணி நித்திய ஆக்னியை அடைந்து அது வந்து ஒரு திருஷ்டாந்தமாக அந்த ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சோதோம் குமாரா பட்டணங்கள் அது என்ன பாவம் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தா, அந்த விபச்சாரம் என்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை அவங்க அதிகமாக செய்த அந்த நாட்களில் அப்படியாக அவங்க பாவம் பண்ணினபடினால நித்திய ஆக்னியை அடைந்து. பாருங்கள், சோதோம் குமாரா பட்டணங்கள் நமக்கு இதே காரியத்தை 2 பேதுரு 2:6 அதாவது 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், சோதோம் குமாரா பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்னியில் தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாக கர்த்தர் வைத்தார் என்று சொல்லி தெளிவாக பேதுரு புத்தகத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், நம்ம முதல்ல எதில் பார்க்குறோம், யூதா புத்தகத்தில் அதை வந்து தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறத பார்க்குறோம். சோதோம் குமாரா பட்டணங்களுடைய அழிவு அவங்களுடைய பாவத்தினால் இல்லையா, அல்லது அக்கிரமத்தினால இந்த விபச்சாரம்ன்ற பாவத்தினால வந்த ஆக்கினை அது வந்து நம்ம இந்த காலத்துக்கு அது வந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் இப்போ நம்ம வந்து அனுதினமும் பாவம் பெருகி இருக்கிற காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி காலம் அது எல்லாருமே உணர்கிற ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, கர்த்தரோட வருகை சமீபம் அதையும் எல்லாரும் உணர்கிற காலம். ஆனாலும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, தேவ சித்தம் செய்கிறோமா என்று நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே நாம் வந்து சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் கூட வாசிக்கிறோம். அதாவது நாம் வந்து கர்த்தர் பேரில் அன்பாக இருக்கிறோமா, அவரோட சித்தம் செய்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அனுதினமும் நாம் சோதித்து அறிவது அது நமக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது இங்கே 2 பேதுரு 2:6 கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சோதோம் குமாரா பட்டணங்களுடைய அந்த அழிவகம் குறித்து. அதாவது அந்த பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்னிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடக்கிறவர்களுக்கு, பிற்காலம்னா எந்த காலம், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அவபக்தியாக நடக்கிறவர்களுக்கு பார்த்திங்களா. அப்போது நாம் அவபக்தியாய் நடக்கிறோமா, அலட்சியம் பண்ணுகிறோமா, கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளும் கூட நாம் கீழ்ப்படுகிறோமா, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறோமா, தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா, இதெல்லாம் நம்ம அனுதினமும் நம்மை சோதித்து அறிவது நமக்கு நலமாக இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் திருஷ்டாந்தமாக இந்த அழிவை வைத்திருக்கிறார் பைபிளில். அது மட்டும் இல்லை, சோதோம் குமாரா பட்டணங்கள் அழிந்து போன இடம்தான் இப்போ நம்ம வந்து வேர்ல்டு மேப்பில் பார்க்கும்போது அது சவக்கடலாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா, சவக்கடல் என்று சொல்லும்போது அது வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷம் நிறைந்த அல்லது அது சபிக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த தண்ணீரை யாருக்கு குடித்தா செத்தே போயிடுவாங்க இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சவக்கடலை பற்றி. அப்போது அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம செயல்படாமல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து பின்வாங்குகிற இந்த அனுபவங்கள் எல்லாம்
முடிவில் அப்படிப்பட்ட சவக்கடல் அனுபவம் தான். அப்போது இங்கே யூதா புத்தகத்தில் கூட வைக்க சொல்லப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட அவபக்தியாக நடக்கிற எல்லாருக்கும் கூட காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நித்திய ஆக்கினை அடைந்திருக்கிறாங்க அந்த சோதோம் குமாரா பட்டணத்தார் இல்லையா, அக்கிரமத்தினால பாவத்தினால். இப்போ நாமும் கூட நமக்கு அது எச்சரிப்பாக இருக்கிறது. அதாவது இந்த திருஷ்டாந்தம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நமக்கு எச்சரிப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் வந்து ஏனோ தானோ என்று சொல்ல அலட்சியமாக ஜீவிக்கக்கூடாது, ஜாகிரதையாக நடந்து கொள்ளணும். அதாவது இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து நாம் ஜெபிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பைபிளில் லூக்கா புத்தகத்தில் அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது நாம் ஒவ்வொருவரும் கூட அப்படி அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். பாருங்க, பவுலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நம்ம இந்த சாட்சியை நம்ம பவுல் அப்போஸ்தலர் குறித்து நல்ல சாட்சி நம்ம அதை தியானிக்கிறோம். நம்ம ரொம்ப அதை வந்து அட்மயர் பண்ணுறோம் இல்லையா. அதாவது சவுலாக இருந்த பவுலை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். எப்படி இருந்தார் அவர்? அதாவது சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். எருசலேம் சபை அந்த நாட்களில் நல்ல பக்தியாக சபைக்கு போகிறவங்களெல்லாம் துன்பப்படுத்தின ஒரு ஆளை தான் ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப வேகமாக குதிரையில் போய் கொண்டிருக்கும் பொழுது தான் பேரொளி மூலமாக அவர் சந்தித்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஒரு சத்தம் மூலமாக ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீ முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்படியே உடனடியாக தன்னை தாழ்த்தி நீங்கள் யார் ஆண்டவரே என்று சொல்லி காலில் விழுந்து அவர் வந்து மனம் திரும்புறதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் வந்து படிப்படியாக ஆண்டவர் அவரை வழி நடத்துகிறதையும் பார்க்குறோம். அவருக்கு கிடைத்த தரிசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலாக நித்திய ஜீவனை பெறும்படி இயேசுவிடம் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படிக்கு உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடம் அவர் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். இந்த சாட்சியை நம்ம வேகமாக வாசித்தோம்னா நமக்கெல்லாம் வந்து அதை அட்மயர் பண்ண முடியாது. பாருங்கள், அவர் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றார், ஃபஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தேவனோட பிள்ளைகளுக்கும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு தேவனோட பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற பாவியாக இருந்தார். அதனால் தான் பாவி என்பதை பிரதான பாவி என்று சொல்லி தன்னை வந்து அப்படியே ஒத்துக்கொள்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, உடனடியாக ஆண்டவரே நீங்கள் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தரோட பாதத்தில் விழுந்து உடனடியாக அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி பாருங்கள், இது போல நித்திய ஜீவனை பெரும்படி. இப்போ நம்மெல்லாம் வந்து நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லி தான் எல்லோரும் விரும்புகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நம்மை ஆண்டவர் அவருடைய திரு ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கியிருக்கிறாரே, நம்ம எல்லாம் முடிவில் எங்கே போகணும்னு நினைக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் அவருடைய நித்திய ஜீவன் அல்லது நித்திய நித்தியமாக கர்த்தரோடு வாழணும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஆசை தான், நம்ம எல்லோரும் அப்படி போகணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்படி விசுவாசிப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி பிரதான பாவியாகிய என்னிடம் கர்த்தர் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி, அவருடைய நீடிய பொறுமை காண்பிக்கிறார் பாருங்க, இரக்கம் பெற்றேன், நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். அப்போது ஆண்டவர் அப்படி நம்மிடத்தில் கூட அவருடைய இரக்கங்களின் நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய தயவின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால் தேவ தயவு, காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய தேவ அன்பு, அதெல்லாம் நம்ம மறந்து போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பவுல் சொல்கிறது போல் திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள், கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றதை அவர் திருஷ்டாந்தமாக சொல்கிறார். அதாவது எடுத்துக்காட்டாக சொல்கிறார். அவர் சவுலாக இருக்கும்போது ஏகப்பட்ட இன்ன நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாட்சி தான். ஆனால் ஒரு இந்த அத்தாட்சி என்பதும் ஒரு வார்த்தை நம்ம இந்த திருஷ்டாந்தத்துக்கு சொல்லலாம். இது ஒரு நல்ல அத்தாட்சியாக இருக்கிறது. அதாவது சவுல் வந்து எப்படிப்பட்ட ஆளை, கடின இருதயம், ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின அந்த மனிதரை தான் கர்த்தர் சந்தித்து பிறகு எப்படி மாத்திரார் தெரியுமா, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீ சத்தியம் சொல்லும்படி உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வாறாக தன்னோட கையில் எடுத்து
அந்த சவுல பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான தேவன் பாருங்கள். அப்போது நம் ஒவ்வொருவரும் கூட கர்த்தரோட கையில் நாம் பயன்பட வேண்டும், நம் கிருபா பாத்திரங்களாக இருந்து கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்பது தான் கர்த்தரோட சித்தம். அடுத்தபடியாக அப்பல்லோ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 18வது அதிகாரம் அதில் வந்து அந்த 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நான் வாசித்தா தெரியும். அப்பல்லோ ஆக்சுவலாக அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியமானன்னு சொல்லும்போது நல்ல பேச்சு திறமை உள்ளவர் அவர், இந்த எலாக்வென்ட் மேன் என்று சொல்லுவோம். அப்போ வேதாகமங்களில் வல்லவன் என்று சொல்லி பார்க்குறோம். அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவர் ஒரு யூதன் என்றும் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போது அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த அந்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்தான். பாருங்கள், யோவான் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞான ஸ்நானத்தை கொடுத்தாரு. அதை தான் அந்த அப்பல்லோ பெற்றிருந்தார். ஆனால் ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். நம்ம பண்ணுறோமா? நம்ம பண்ணுறோமா? நம்மை நாமே நிதானித்துக்கொள்வது எப்போதுமே நல்லது. நம்ம வந்து நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு எதிர்ப்பட்டவர்கள், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஜனங்கள், அப்படிப்பட்டவர்கள் இடத்துல அன்போடு கூட நம்ம வீட்டுக்கு வர்றவங்க, அப்படி நம்ம வந்து எப்போதும் அந்த உள்ளத்தில் இவங்கக்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லணும், இவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது என்று சொல்லி அந்த விஷனோடு நாம் பேசுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செய்வார். நம்ம வந்து ஆத்மாதாயம் பண்ணலாம். நமக்கு பலன்கள் மிகுதியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அங்கே கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அது மட்டும் இல்லை, அங்கே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் போதிக்கிறத கேட்டு பேசுகிறத கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனோட மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் அங்கே வந்து நல்ல ஒரு இது ஆக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது அவங்களும் அவங்களோட பங்கை நிறைவேற்றுறாங்க. இப்படி அப்பல்லோக்குள்ளே ஒரு நல்ல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அவனுக்குள்ளே உற்சாகமாக இருக்கிறத கண்டு அவனை சேர்த்து கொண்டு இன்னும் விவரமாய் கர்த்தர் கொடுத்து அவனுக்கு காண்பிக்கிறாங்க. அப்போது திருஷ்டாந்தப்படுத்துகிறாங்க. கர்த்தர் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அவனுக்கு இன்னும் அதிகமாக நல்ல திட்டமாக போதிக்கிறாங்க. கர்த்தரோட மார்க்கத்தை பற்றி நல்ல தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். இதை தான் நான் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது ஒரு நல்ல சாட்சிகளை நம்ம வந்து மறக்கக்கூடாது. அதாவது நம்மளோட உள்ளத்தில் அவங்கள போல் நம்ம அந்த அப்பல்லோ போல் நானும் கர்த்தரை குறித்து நல்ல மகிமைப்படுத்தணும், கர்த்தரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயத்திறந்து சொல்லணும், அதில் நான் வெக்கப்படக்கூடாது என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்குமானால் நிச்சயமாகவே எழுப்புதல் உண்டாவதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்கள், வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே 28வது வசனம் வாச்சா தெரியும். அந்த நாட்களில் யூதர்கள் ரொம்ப கடின இறுதி, அவங்க எதையுமே லேஸில் ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அந்த யூதர்களோடு நல்ல தைரியமாக தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு, நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போகிறோம், ஏகப்பட்ட சத்தியங்களை அங்கேயும் கேட்குறோம், வீடுகள்லையும் வந்து நம்ம உண்மையாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் தியானிக்கிறோம், நம்ம வாயை திறந்து சொல்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நல்ல அன்போடு கூட பணிவோடு கூட மற்றவங்க நம்மக்கிட்ட நீ உங்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்ததுன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம நல்ல சாந்தத்தோடு வணக்கத்தோடு சொல்கிறோமா, வெக்கப்படுறோமா? இந்த ரெண்டு காரியத்தில் நம்மளே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். நம்ம வந்து வெக்கப்படுறோமா, அல்லது மறுதளிக்கிறோமா, அமைதியாக இருந்துட்டு பேசாமல் ஒதுங்கிடுறோமா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார் இல்லையா. அதனால் அப்பல்லோ ஒரு நல்ல திருஷ்டாந்தம் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேத வாக்கியங்களை கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா என்று சொல்லி நாம் நிதானிக்கிறோம். இதே போல தான் பவுலும் கர்த்தரை குறித்து அவர் திருஷ்டாந்தம் பண்ணினார், இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி தைரியமாக ஜனங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நமக்கு அதெல்லாம் வசனங்களை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. அதனால் நாம் இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை நமக்கு கர்த்தர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார், எடுத்துக்காட்டுகளாக வைத்திருக்கிறார். அப்போது இன்னொரு காரியம், எப்படி சோதோம் குமாரா பட்டணங்களை கர்த்தர் அழித்து போட்டு அதை வந்து நித்திய ஆக்னியக்குள்ளாக வைத்து இந்த காலத்து ஜனங்களுக்கு அவர் அதை துஷ்டாந்தமாக வச்சுருக்காரோ, அதே போல் தான் தீரு பட்டணம்,
ஏசாய புத்தகத்தில் 23 அதிகாரம் முதல் வசனத்தில் தீர்வை குறித்த பாரம் என்று சொல்லி தான் ஆரம்பிக்குது. அது குறித்து எல்லா விவரங்களையும் நம்ம வந்து நம்ம ஜபத்தோடு அந்த சாப்டர்ஸை வாசித்தா நமக்கு தெரியும். அதாவது அந்த தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லாம் அந்த துறைமுக பட்டணங்கள், அதையெல்லாம் அது கம்ப்ளீட்டாக அது பாழாக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. எதனால் தெரியுமா? பாவம், அக்கிரமம். இதனால் அங்கே நல்ல வியாபாரம் பண்ணுற நல்ல பெஸ்ட் மெர்ச்சன்ட் மென் அங்கே இருந்திருக்காங்க, அதாவது நல்ல வியாபாரிகள். ஆனால் திடீர்னு தீர்வு பட்டணம் அங்கே வந்து ஒரு நாளை கம்ப்ளீட்டாக அது வந்து பாழாக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறார் ஆவியானவர் பாருங்க. அதே மாதிரி எசேக்கியல் புத்தகத்தில் 28 அதிகாரத்தில் 1-10 வசனங்களை வாசித்தா தெரியும் அந்த தீருவுக்கு ஏற்பட்ட அழிவு, அதுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம் நம்ம வாசிக்கிறோம். இதை வந்து கர்த்தர் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக அல்லது உதாரணமாக அல்லது நல்ல ஒரு சின்னமாக வைத்திருக்கிறார். அந்த அழிவு குறித்து நம்ம ஏனோ என்னமோ இந்த எப்போவோ எந்த காலத்துலேயே அழிஞ்சு போச்சு, அதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. அந்த அதாவது அந்த குடியிருப்பே இல்லாதபடி கர்த்தர் தரைமட்டமாக்குகிறார். அது வந்து ரெவலேஷன் 17:10 மறுபடியும் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக இந்த கடைசி காலத்திலையும் எப்படி வந்து அவபக்தியாக இருக்கிறவங்க, பாவம் பண்ணுறவங்க முடிவு எப்படிங்கிறத பற்றி, இப்போ இருக்கிற வியாபாரிகள் இப்போது கப்பல் வழியாக அல்லது ஆகாய வழியாக அல்லது தரை வழியாக எத்தனையோ வியாபாரிகள், பெரிய பெரிய வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, அவங்க பண்ணுற அநியாயங்கள் எல்லாத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் ஒரு நாள் பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு அது ஐயோ இந்த நகரி அழிந்து போயிட்டே என்று சொல்லி அலறுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம தெளிவாக வாசிக்க நேரம் இல்லை. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்கள், இப்போ கூட நம்ம வந்து இனக்கலவரங்கள், மதக்கலவரங்கள் அல்லது யுத்தங்கள், பஞ்சங்கள், பல காரியங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக எழுதுகிற காரியங்களை வாசித்து கொண்டு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது இப்போ அந்த மயன்மாரில் சூறாவளி காத்து, அதில் ஏகப்பட்ட சேதங்கள், இப்படி அதில் மட்டும் இல்லை நிறைய நம்ம அப்படி கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் நான் வந்து எந்த அளவுக்கு உணர்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். உணர்ந்து நம்ம வந்து கர்த்தருக்கு பட்சத்தில் நின்று நாம் செயல்படணும் என்பது தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கு இது திருஷ்டாந்தம் என்பதற்கு அர்த்தம் வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லி இந்த எடுத்துக்காட்டுகளை இந்த காலை வேளையில் நான் தியானிக்கிறதே காரணம் என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவனோட பிள்ளைகள், இங்கே வந்து அப்பல்லோ ஆவில அனலுள்ளவனாய் அவன் வந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் வந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தினார்னு சொல்லுவார். இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம வெட்கப்படக்கூடாது. இதை தான் நாம் வலியுறுத்தி சொல்ல இந்த காலை வேளையில் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அடுத்தபடியாக ஒரு திருஷ்டாந்தம் என்ன தெரியுமா வைத்திருக்காங்க? நீதிமானாகிய லோத்துவை ஆண்டவர் ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த நாட்களில் சோதோம் குமாரா பட்டணங்கள் அழிக்கும் போது ஆண்டவர் வந்து லோத்துவை தனியாக அழைத்து, நீ ஓடிப்போ, இந்த பட்டணத்தை விட்டு வெளியில் போ, நான் இதை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. பாருங்கள், அப்போ நீதிமான குறித்த ஒரு அக்கறை ஆண்டவருக்கு இருக்குது. நம்மை வந்து ஆண்டவர் அப்படி கைவிடுகிற தேவன் இல்லை. பாருங்கள், லோத்து வந்து உடனடியாக புறப்பட்டு போகிறத பார்க்குறோம். அங்கே வந்து லோத்தின் மனைவி எல்லாமே வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த பகுதியை நம்ம ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் 24 வசனம் வாசித்து 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்ததுனால உப்பு தூண் ஆனாள். இது வந்து நமக்கு எப்படி இருக்குது, சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்ம பின்னிட்டு பார்க்குறவங்க, அதாவது உலகத்தை பார்க்குறவங்க, உலகம் மாம்சம் பிசாசு இதுக்கெல்லாம் அடிமையாயிடுறது, அல்லது உலக இன்பங்கள் சிற்றின்பங்களுக்கு அடிமையாகிறது, அல்லது லௌகீக கவலைகளினால் நம்ம வந்து கர்த்தருடைய காரியங்களை உதாசீனம் பண்ணுறது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அங்கே சொல்லலாம். அப்போ பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பவுல் சொல்கிறது போல் நம்ம முன்னேறி செல்லணும், தேர்ந்தவர்களாக தான் இருக்கணும் தவிர, அதாவது ஒரே சிந்தையாக இருந்து இயேசு கிறிஸ்துவோட சிந்தை நமக்குள்ளே இருந்து நாம் வந்து தேர்ந்தவர்களாக இருக்கணும். எது வரைக்கும் தேர்னோமோ அது வரைக்கும் நம்ம வந்து அதில் உண்மையாக இருந்து கர்த்தருடைய காரியங்களை நம்ம ஆசையாய் தொடரணும்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் அந்த உப்பு தூணங்கிறது இன்றைக்கும் அங்கே இருக்குது. அதாவது இஸ்ரவேலுக்கு அங்கே வந்து பிரயாணமாக போய், இப்போ கூட நிறைய பேர் பிளேனில் போய் நல்லா அந்த எருசலேம் தேவாலயமெல்லாம் பார்க்க ஆசையாக போயிட்டு வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த உப்பு தூணை பார்த்தோன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அப்போது ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை திருஷ்டாந்தமாக வச்சுருக்கிறார்.
பாருங்கள் அந்த உப்புத்தூண் வந்து பின்னிட்டு பார்க்குறவங்களுக்கு அது எடுத்துக்காட்டாக இன்னும் கூட உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம யாரும் உப்புத்தூணாக போகிறதுக்காக நம்ம ஆண்டவர் ரட்சிக்கலை இல்லையா. நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அவருடைய நித்திய ஜீவனை பெறணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல தான் இன்னொரு ஒரு காரியம், இப்போ எப்படி நம்ம இந்த லோத்து மனைவியை பற்றி பார்த்தோமோ அதே போல் தான் சீலோவாமில் ஒரு கோபுரம், அது வந்து லூக்கா 11வது அதிகாரம் லூக்காவில் 13வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை வாசித்தா தெரியும். அதாவது அந்த கோபுரம் இந்த சீலோவாம் என்ற இடத்துல இருந்த ஒரு பெரிய கோபுரம், அது அப்படியே தரமட்டமாக விழும்போது 18 பேர் செத்து போயிட்டாங்க. அதாவது அகால மரணம், திடீர்னு சடுதி மரணம்ன்றலாம் நம்ம நிறைய பேப்பர்களில் இப்போ வாசிக்கிறோம். இதை குறித்து நம்ம வந்து கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் திருஷ்டாந்தமாக அந்த பகுதி அந்த காரியத்தை வைத்து சொல்லி அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஓமையும் சொல்கிறார். அதாவது அத்திமரத்தை சொல்கிறார், கனி தரலன்னா அது வெட்டப்படும், வெட்டு வெட்டப்பட்டு அது வந்து அக்னியில் போடப்படும்னு சொல்லி அவ்வளோ ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக அந்த ஓமையை சொல்கிறார் பாருங்கள். அப்போ நம்ம வந்து அந்த திருஷ்டாந்தத்தை நம்ம மறக்கலாமா? நம்ம அந்த எடுத்துக்காட்டை மனதில் வைக்க வேண்டாமா? நாம் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டாமா? அப்போ பாருங்கள், சீலோவாமில் இருக்கிற கோபுரத்தை பற்றி சொல்லும்போது அங்கே அந்த இறந்து போன அந்த 18 பேரும் பேரை விட நீங்கள் நல்லவங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்களும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் அது இல்லையா. அப்போது நம்ம மனம் திரும்பணும் என்று சொல்லி நினைத்து கொண்டு நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்காதபடி கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே என்னென்றும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நம்ம 1 யோவான் 2:17 வாசிக்கிறோம். நம்ம இதெல்லாம் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக அனுதினமும் நம்மளோட உள்ளத்தில் அந்த சத்தம் நம்ம காதில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம கவனமாக நடந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமெல்லாம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அதில் அவர் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம தான் கீழ்ப்படியாமைனால அதில் பிரவேசிக்காமல் போகக்கூடாது. இதுக்காக தான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எபிரேயர் புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மோசே காலத்தில் ஜனங்களை மோசே வழி நடத்துவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின தேவ மனுஷன் இல்லையா, அப்படி வழி நடத்தி கொண்டு வரும்போதே அவங்க எல்லாரும் பாதியில் முறுமுறுக்கிறாங்க, அல்லது அவங்க சாப்பிட்ட எகிப்தில் சாப்பிட்ட சாப்பாட்டை குறித்து நினச்சி ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் அங்கே அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், இப்போ எங்களை இப்படி கொண்டு வந்து நீங்கள் சாகடிக்கவா கொண்டு வர்றீங்கன்னு சொல்லி அப்படி. அது மட்டும் இல்லை, தேவனை பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அவங்க வந்து கர்த்தருக்க பிரியமில்லாமல் ஆண்டவர் வந்து ரொம்ப விசனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. நிறைய நம்ம சங்கீதங்களில் கூட இந்த பகுதியை இந்த காரியங்களை வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும்போது அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கீழே எபிரேயரில் வாசிக்கும், 3வது அதிகாரத்தில் வாசித்தா தெரியும். அதில் வந்து அந்த வழியில் போகும்போதே அவங்க வந்து அவங்களோட சவங்களெல்லாம் வழியில் விழுந்து போயிட்டே என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ வந்து முடிவில் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு தான் எல்லா பிரயாசமும் எடுக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு போகிறது இல்லையா, நம்ம தேவனை ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கறது, எல்லாமே அடிப்படையாக நம்ம வந்து என்ன பேசிக்காக நமக்கு அந்த நோக்கம் இருக்கணும்னா நம்ம பரலோகத்துக்கு போகணுன்ற நோக்கம் தான் நமக்கு இருக்கணும் இல்லையா. அப்போது இந்த முறுமுறுப்புனால அவங்க என்ன செய்ய முடியல, அந்த தேவனுடைய இளைப்பாடுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியலன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு விபரீதம் நமக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருஷ்டாந்தங்களை நம்ம தியானிக்கிறோம். சில திருஷ்டாந்தங்களை தான் நான் சுட்டி காட்டுகிறேன், வேகமாக நான் சொல்லி கொண்டு போகிறேன். இன்னும் கூட நம்ம பார்த்தா இப்படிப்பட்ட இந்த கீழ்ப்படியாமை, அதுதான் இந்த பகுதியில் எபிரேயர் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் பார்த்தா 4:11 வாசித்தா, யாருமே ஒருவனாகிலும் உங்களில் இந்த கீழ்ப்படியாமைனால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போகக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பாக இதை சொல்லுகிறேன்னு சொல்லி ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எச்சரிப்புகளை எப்போதும் மனதில் கொள்ளணும். அப்போது நம்ம வந்து கீழ்ப்படியணும் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்கணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தை நம்ம செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், யோபு புத்தகத்தில் பார்த்தா நமக்கு யோபு பற்றி எல்லாருக்கும் தெரியும். உத்தமன், சன்மார்க்கன், எல்லாமே ஆண்டவரே சாட்சி கொடுக்குற ஒரு நல்ல மனிதன் இல்லையா. அந்த யோபு காலத்தில் மனசாட்சியின் காலம் அது. அந்த நாட்களில் இப்படி சபைகளோ இப்போ பிரசங்கங்களோ ஒன்றுமே இல்லாத காலத்தில் யோபு வந்து நல்ல சாட்சியாக அவர் இருக்கிறார், தேவனால் சாட்சி பெற்றவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்த துன்பங்கள் ஏராளம்ன்று சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கடைசியில் அவர் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கூட அவர் வந்து அவருடைய நீடிய பொறுமை, அந்த யோபுவின்
பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி யாக்கோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்மிடத்துலையும் அப்படிப்பட்ட ஒரு நீடிய பொறுமை வேணும். எதுக்கு நீடிய பொறுமை வேணும் தெரியுமா? அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நமக்கு நீடிய பொறுமை வேணும்னா நமக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். நாம் வந்து இடையில என்ன பண்ணிடுறோம், ரொம்ப இமோஷ்னலாக நம்ம வந்து தர்க்கங்களை பண்ணுறது, சண்டைகளை பண்ணுறது, அல்லது முறுமுறுக்கிறது, பின்வாங்கிறது, எல்லா பலவீனங்களும் நமக்கு வந்து சூழும் போது, நமக்கு சோதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். இதெல்லாம் இல்லாதபடி நம் கர்த்தருக்குள்ள ஸ்திரமாக திடமாக இருந்தால் நாமே தேவனோட வீடாக இருப்போம்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கனால இந்த யோபு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் நமக்கு, யோபுனோட சரித்திரம். சரியா? அப்போ அது அந்த காரியத்தை நம்ம எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளணும். அதே போல தான் யோனா இங்கே வந்து லூக்கா 11:30-32 வாசித்தா அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோனாவுடைய சரித்திரம் எப்படி தெரியுமா? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு, தர்ஷீசுக்கு அவர் வந்து டிக்கெட் வாங்கினதுனால உள்ள குழப்பங்கள், கீழ்ப்படியாமை, அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நினிவேக்கு ரட்சிப்பை சொல்லணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அவரை ஏற்படுத்தினார் இல்லையா? ஆனால் எப்படி வந்து நினிவேக்கு யோனா வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார், அதாவது யோனா புத்தகத்தை வாசித்தா கீழ்ப்படியாமைனால 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே போட்டு ஆண்டவர் நெருக்குகிறார் இல்லையா? இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மடியில் அவர் வந்து அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவருடைய துன்பங்கள், அது எடுத்துக்காட்டாக அல்லது அது வந்து ரெண்டுமே துஷ்டாந்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த யோனாவுடைய சரித்திரம் அது துஷ்டாந்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சந்ததிக்கு கிறிஸ்து வந்து அடையாளமாக இருக்கிறார். எப்படி யோனா வந்து நினைவேக்கு அடையாளமாக இருக்கிறாரோ அதே போல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த சந்ததி அப்படின்னா யார்? நம்ம தான். நம்ம இப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்மளோட பிள்ளைகளின் பிள்ளைகளின் இந்த சந்ததிக்கு கர்த்தர் வந்து அடையாளமாக இருக்கிறார் அல்லது அவர் வந்து திருஷ்டாந்தமாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போது நம்ம வந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அந்த நினிவே பட்டணத்தை பற்றி சொல்லும்போது இந்த சாதாரண ஆமணக்கு செடி அழிந்ததை குறித்து நீ பரிந்து வைக்கிறியே, அப்போ நான் அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற லட்சங்கள் அழிந்து போகிறதை குறித்து நான் பரிந்து வைக்க மாட்டேனோ என்று சொல்லி தான் ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்கள். அப்போது நம்ம வந்து ஆண்டவருடைய இருதயத்தை, அவருடைய துடிப்பை, இருதய துடிப்பை நாம் சரியாக விளங்கி கொள்ளணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். முடிவில் ஒரு பெரிய அழிவு, அதாவது ஆண்டவர் வந்து அவருடைய கோபாக்கின நாள் வந்து நெருங்கி வருது. அவருக்கு ஆண்டவரும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால் தான் கொஞ்சம் தாமதம், இந்த தாமதம் ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். அப்போது நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் ஆவலோடு இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல தான் இங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு அடையாளம் கூட எழுதப்பட்டிருக்கு. ரெவலேஷன் 12:1-5 வாசித்தா தெரியும் எனக்கு, நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்கிறேன். அங்கே பெரிய அடையாளம் அங்கே காணப்பட்டது. அந்த அடையாளத்தில் அந்த 5வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? செங்கோலினால் ஆளுகை செய்கிற இந்த ஒரு ஆண் பிள்ளை அந்த பெண்ணுக்கு, அந்த ஸ்திரீக்கு பிறந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அது ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி தான் அங்கே முன்னேற்பாடாக சொல்லப்பட்டிருக்கு, அதாவது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம திருஷ்டாந்தங்களாக வைத்து நாம் வந்து கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே 2 கொரிந்தியர் 8:8 அது நான் சொல்ல விரும்புகிறேன். எதுக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை குறித்தே சோதித்து அறிய வேண்டும். நம்ம வந்து கிறிஸ்து மேலே உண்மையாக, நம்ம வந்து ஆண்டவர் மேலே இது நம்பிக்கை இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, விசுவாசத்தோடு கூட அன்பு இருக்குதா, இதெல்லாம் நம்ம குறித்து நாமளே விசுவாசத்தினுடைய கிரியை இருக்குதா, இதெல்லாம் நாமே சோதித்தறிய வேண்டும். இங்கே வந்து ஒரு முக்கியமான சாட்சி தீத்துவ குறித்து பவுலே சாட்சி கொடுக்குறார். என் கூட்டாளி, என் உடன் வேலையாள், நல்ல ஸ்தானாதிபதி, என்னோடய சகோதரர், இப்படியெல்லாம் சொல்லி உங்களை குறித்து உள்ள இந்த புகழ்ச்சிகளை நீங்கள் போய் எங்கே சொல்லுங்கள், அந்த சபைக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக சொல்லுங்கள், திருஷ்டாந்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத பார்க்கணும். 2 கொரிந்தியர் 8:24 வாசித்தா நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளணும். அதாவது நீங்கள் போய் இந்த மாதிரி காரியங்களை, அதாவது நம்ம வந்து உடன் வேலை செய்கிறதோ, அப்போல்லாம் பாருங்கள் அங்கே மிகவும் உதவியாக இருந்தான் என்று சொல்லி தான் பார்க்கணும். அப்போ உதவி ஊழியம், உதவிக்காரராக இருக்கிறது, அதெல்லாம் வந்து பரிஸ்துவான்களுக்கு செய்கிற ஊழியம், இதெல்லாம் வந்து உதவி ஊழியம் இல்லையா? அப்போ அதை வந்து நம்ம வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் கர்த்தருக்கு பயன்படணும், கர்த்தருடைய சித்தம் செய்யணும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது.
அப்போ இந்த மாதிரி இந்த காலை வேளையில இந்த திருஷ்டாந்தங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், சுருக்கமாக அது அந்த சோதோம் குமாரா பட்டணங்களுடைய அழிவு, அதே போல தீரு பட்டணத்தினுடைய தீரு சீதோன் பட்டணங்களுடைய அழிவு, இதெல்லாம் திருஷ்டாந்தமாக வச்சிருக்கு நமக்கு இல்லையா. இந்த காலத்துக்கு அது திருஷ்டாந்தமாக இருக்கு. நாம் கவனமாக இருந்து அந்த எபிரேயர் புத்தகத்தில் சொன்னது போல நம்ம கீழ்ப்படியாமையினால அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது செய்துட்டு கர்த்தருடைய சித்தம் செய்யாமல் கடைசியில் நம்ம வந்து இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாமல் போகக்கூடாது இல்லையா. நம்ம ஒவ்வொருவரும் இந்த நல்ல திருஷ்டாந்தங்களை மனதில் கொண்டு நாமும் கர்த்தருடைய சித்தம் செய்வோம். கர்த்தர்